மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட்லேருந்து உங்கள் ஷூ செஃப் காமேஷ். இப்போ நான் உங்களுக்கு கூர்கி மீன் கறி எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அது உண்டான தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாமா? ஆயில், சாப் கார்லிக், ஆனியன், கறி லீவ்ஸ், புளி காய்ச்சல் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சும் புளி, நல்ல திக்கான டேமரின் பல்ப்பு, நல்லா சுண்டை காய்ச்சின டேமரின் பல்ப்பு. ஃபிஷ், நான் போன்லெஸ் ஃபிஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃபிஷ் உங்கள் விருப்பத்துக்கேற்ற மாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், டொமேட்டோ பியூரி, கொரியாண்டர், ஹோல் ஜீரா, மஸ்டர்ட் சீட்ஸ், சில்லி, கூர்கி பவுடர். இதான் இதோட ஸ்பெஷல் கூர்கி பவுடர்ன்றது. அதனால தான் கூர்கி மீன் கறின்னு சொல்கிறோம். ஆன் பண்ணிக்கிறோம். ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் விடுறோம். மீன் கறிக்கு எப்பவுமே கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டால் ரொம்ப நல்லா, அது லாஸ்ட்டில் நீங்கள் வந்து மசாலா போட்டு குக் பண்ண எல்லா ஆயிலும் வெளில வந்துடும். எந்த நாள்னா மீன் கறி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வச்ச மீன் குழம்பு தான் நாளைக்கு சாப்பிடுவாங்க. அதை பார்த்தா தான் இன்னும் சுவைன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய தாராளமாக ஆயில் விட்டுக்கலாம், அது என்ன பிரச்சனை இல்லை. அந்த எல்லா ஆயிலும் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த குவான்டிட்டி ஆஃப் ஆயில் நீங்கள் குக் பண்ணி முடித்த உடனே மேலே வருது. இப்போ நம்ம செய்யறதுனால அதில் பார்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும்னு ஜீரகம் 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் வெந்தயம், மஸ்டர்ட் ஸ்பூன் 1 ஸ்பூனு, 3 குண்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கடுகு வெடிக்கட்டும். ஆயில் சூடாக இருக்குது, கடுகு வெடிக்கட்டும். நல்லா கடுகு வெடிக்கட்டும். ஹீட் ஆகிட்டு மீன் கறி பெரும்பாலும் பார்த்திங்கனாலே நல்லா ஒரு இட்லியோட சாப்பிட்லாம், தோசையோடு சாப்பிட்லாம். நல்லா புரியுது, மீனோட தோசையோட அப்பமோட எல்லாத்தோட நல்லா சுட சுட ரைஸோட சாப்பிட்லாம். இந்த கூர்கி மீன் கறிக்கும் நார்மல் மீன் கறிக்கும் என்ன ஸ்பெஷல்னு கேட்கலாம். கூர்கி மீன் கறி வந்து கொஞ்சம் புளிப்பா தூக்கலாக இருக்கும் நார்மல் மீன் கறியோட. பட் அது மேங்களூர் பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இப்போ நம்ம கர்நாடக டிஷ் பார்க்கலாம். நல்லா வெடிச்சிச்சு, ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் 1/5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் சாட்டே பண்ணும். வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 4-5, நான் 3 போட்டிருக்கேன். நல்லா சாட்டே ஆகட்டும், நல்லா ப்ரௌன் கலரில். நான் இது வந்து இந்த பெரும்பாலும் மீன் கறிக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சின்ன வெங்காயம் தான் நானும் சாப் பண்ணி யூஸ் பண்ணுறேன். விருப்பத்துக்கு ஏற்றவங்க ஆப்ஷனல் தான். வேறு யாருனா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நான் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் போடலாம். பட் நான் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஸ்மால் ஆனியன்ஸ். அதுதான் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டுருக்கு, வதங்கிச்சு, நல்லா வதங்கிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணுறேன். ரெடிமேட் டொமேட்டோ பியூரி வாங்கலாம், இல்லை தக்காளி பழத்தை நல்லா ஓரளவுக்கு பாயில் பண்ணிட்டு அந்த ஸ்கின் எடுத்துகிட்டு சீட்ஸ் எடுத்துகிட்டு இந்தமாதிரி பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் டொமேட்டோ யூஸ் பண்ணுறேன். நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. மசாலா போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். தனியா தூள் 2 ஸ்பூன் போடுறேன். நல்லா சாட்டே பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே. மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிட்டுருக்கு மசாலா எல்லாத்தோட நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை 2 போடுறேன், உப்பு போடுறேன். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தேவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த மசாலாவோட நான் கூர்கி மசாலாவும் போடுறேன். கூர்கி மசாலா பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஃபேமஸான டிஷ்ஷு. கூர்கி மசாலா ரெடிமேடாகவே கிடைக்கும், என் கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும். கூர்கி மசாலாவும் போடுறேன்.
பண்ணால் நல்லா நல்லா சாட்டி ஆகணும். பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளெண்ட் ஆகி ஒரு ரெட் கலரில் வருது, சாட்டி ஆகுது. இதோட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சம்புளி போட்டும் குக் பண்ணலாம். இந்த காய்ச்சம்புளி நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த காய்ச்சம்புளியும் ரெண்டு கரண்டி விட்டுக்கலாம். காய்ச்சம்புளி போட்டு நல்லா குக் பண்ணுறோம். நல்லா திக்காக காய்ச்சி நல்லா மசாலா குக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்குங்க. ஆ, சுண்டும் நல்லா எவ்வளோ நல்லா தாராளமாக தண்ணியை விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண குழம்பு நல்லா சுண்டும். சுண்ட அந்த ஆயில் கக்கி வெளில வரும். வெளில வந்தப்பனா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். மீன் எப்போவுமே எல்லா மசாலும் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு நல்லா மசாலோட பிளெண்ட் ஆகிட்டு எல்லாம் வரும்போது லாஸ்ட் கடைசியாக தான் மீன் போடணும். ஏன்னா முன்னாடியே மீன் போட்டிங்கன்னா நீங்கள் கிண்ட 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 ரொம்ப உடையும். மசாலா இருந்தால் தான் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்க. மீன் போட்டு ரொம்ப பிளெண்ட் பண்ண முடியும். அதனால் முன்னாடியே நல்லா மசாலா பிளெண்ட் பண்ணி நல்லா குக் பண்ணி வச்சுக்கணும். போட்டு தண்ணியை ஊற்றியாச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் கொஞ்சம் ஃபிஷ் போடுறதுக்கு. ஃபிஷ் எடுத்துட்டு நீங்கள் போடலாம். ஃபிஷ்ஷு பார்த்திங்களா அங்கங்கே நான் போனில் போடுறேன். போட்டு ரொம்ப கிண்ட கூட லைட்டாக ஒரு ஸ்டிர் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த மசாலா அதோட மிங்கில் ஆகணுன்னு லைட்டாக ஸ்டிர் பண்ணி விடுங்க. ரொம்ப கிராஜுவலாக ஸ்லிட் பண்ணுங்கள், ஸ்டிர் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு வேகமாக கிண்ட கூட கிண்டிங்கன்னா அந்த மீன் உடஞ்சிரும். அப்படியே விட்டிங்கன்னா அது நல்லா உடையும். ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே மீன் வேணும். மீன்ன்றது ரொம்ப ஒரு டெண்டரான ஒரு மீனில் வந்து ரொம்ப டெண்டரைஸ்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3-4 நிமிஷத்தில் வெந்தக்கூடிய ஒரு மீட்டு. ஸோ நீங்கள் சிக்கன் மட்டன் மாதிரி குக் பண்ண வேண்டியதில்லை. போட்டில் லேசாக வச்சுருந்தீங்கன்னா கொதிக்க கொதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆயிலெலாம் கக்கி வெளில வரும். மீன் குக் ஆகிட்டுருக்கு, நல்ல ஃப்ளேவர் வருது. கூட கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். நான் குக் ஆகட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நுரை நுறையாக வருது பார்த்தீங்களா. நல்லா குடிச்சு அந்த மசாலா வடலாம் வெளில வந்துட்டு கிண்ட கிண்ட கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் வெளில வரும். அந்த ஆயில் வெந்து வந்து நல்லா அந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷோட இறங்கும். இறங்கிட்டு உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எப்போவுமே இன்றைக்கி சுட சுட இப்போ மீன் குழம்பு சாப்பிட்றத விட இது எத்து வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா தான் இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகம். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் கறி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் தான் நல்லா சாப்பிடுவாங்க. அன்றைக்கே சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி கொடுக்குற டேஸ்ட்டோட மறுநாள் இன்னும் நல்லாயிருக்கும். கொச்சத்திற்கு நல்லா நல்லா கொதி வந்துச்சு. மீன் குக்காக இருக்கும். இப்போ இது எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஓரெல்லாம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த ஆயில் அப்படியே வெளில வருது. நம்ம போட்ட ஆயில் மொத்தமாக இப்படி வெளில வரும். நல்லா கொதிக்கி வந்து மசாலா போகுது. ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் வெளில வந்துட்டுருக்கு. கிராஜெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மீன் குழம்புல ஒரு சின்ன டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மசாலாவோட இந்த மீனை போட்டு நிறைய பேர் மசாலா இறங்கணும்னா நல்லா கிண்டுவாங்க. அந்த மீனோட இது தெரியாமல் பதம் தெரியாமல் கிண்டி 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 அதை உடச்சி போய் லாத்துனவங்க மீன் குழம்பே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா பீஸ் எதுவுமே இருக்காது. அதனால் மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிட்டு உங்கள் புளி காய்ச்சல் போட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு கொதி வரும்போது தான் உங்களுக்கு அந்த மனம் வந்துடும். வந்து ஃபைனலாக கொதி வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மீனை போட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே அந்த ஆயிலாம் கக்கி வெளில வர டைமில் கொரண்டை போட்டு போட்டு இறக்குனீங்கன்னா மீனும் நல்லாயிருக்கும். பீஸ் பீஸ் ஃபுல் பீஸ் கிடைக்கும். உடையாது, மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போது கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம இறக்கிடுறோம். நல்லா கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஃபிஷ்லாம் அங்கே உடையாமல் நல்லா இருக்குது. உடம்பு முழுசு முழுசாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. ஃபிஷ் கிரேவி நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். கூர்கி மீன் கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.